ரங்கா ஹாலிடேஸ் மூலமா ரங்கா ரவி அவர்கள் எனக்கு வந்து அவருக்கு 30 வருஷமான நண்பர். அவருடைய மூலமா வந்து நாங்க வந்து காசி விஸ்வநாதரையும் காசி விசாலாட்சியையும் கால பைரவரையும் எல்லாரையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்றதுக்காகவே வந்து ஆன்மீக சுற்றுலா தான் வந்திருக்கோம். நாங்கள் முழுக்க முழுக்க ஆன்மீக சுற்றுலா. இந்த ஆன்மீக சுற்றுலாவில் வந்து நாங்கள் வந்து திருவேணி சங்கமத்தில் நேற்று மூழ்கணும், அது நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காசியில் நாங்கள் வந்து இன்னைக்கு காலையில் கங்கையில் நாங்கள் வந்து கங்காஸ்தானம் பண்ணணும். இந்த கங்காஸ்தானம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் புறப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் கால பைரவரையும் சோழியம்மன் கோயிலையும் துர்கா அம்மாவையும் போய் பார்க்க போகிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஏர்போர்ட்டு போக போகிறோம். இங்கே நல்லா எல்லா வழியும் நல்ல வழியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதேமாரி தம்பி விஷ்ணு எங்கள் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணார். நல்ல ஒரு கைடு, அவர் நல்ல ஒரு கைடு. அவர் வந்து ஒரு 60-70% மார்க் அவர் கொடுக்கலாம். இன்னும் 30% மார்க் அவர் வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து 3 மாதம் ஆகுதுன்னு சொன்னார். அதனால் அவர் விஷ்ணு வந்து ஒரு நல்ல கைட், நல்லா எங்களை வந்து கைட் பண்ணிக்கிட்டு போகிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அதேபோல் அப்பப்போ எங்களுக்கு வந்து விஷ்ணுவுக்கு வழிகாட்டிட்டு வர்ற பிரியா மகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல் எங்களுக்கு வந்து நல்ல வகையில் இந்த அளவுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணின ரங்கா டிராவல்ஸ் ரவி அவர்களுக்கும் நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரே ரங்கா ரவி அவர்களுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இது வந்து ப்ரோக்ராம் வந்து நீங்கள் 2 நாள் ப்ரோக்ராம் போடுறீங்க, அதை 3 நாள் ஆக்குங்க. 3 நாள் ஆக்குனீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். பணம் சேர்த்து வாங்கிக்கிங்க, அதில் என்ன இருக்குது, பணம் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம், நல்லபடியாக பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ரெண்டு விதமான டூர் ப்ரோக்ராம் போடலாம். அதாவது இப்போ எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கள அதே மாதிரி ஒரு டூர், அப்புறம் 3 நாள் வர்ற மாதிரி ஒரு டூர், இப்படி போட்டுட்டு அதுக்குண்டான பணங்களை வாங்கிக்கிங்க. வாங்கிட்டே தான் எல்லா கோயிலையும் நாங்கள் கவர் பண்ணி வரலாம். இது வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப இதாக, ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறப்போ கூட்டம் இருக்குது. அதனால் டைம் ஆகிறதுனால சில கோயில்கள் வந்து நாங்கள் பார்க்க முடிய மாட்டேங்குது. அதில் அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும். அதனால் நீங்கள் வந்து இந்த சார்ட்டில் போடும்போது எல்லா கோயிலையும் பார்க்குற மாதிரி, க்ளோஸ் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கிற கைடுகிட்ட கன்சல்ட் பண்ணி எல்லாமே செய்யுங்க. நன்றி, வணக்கம்.